என்ன பொறுத்த வரைக்கும் நாம வந்து ஒரு எதிர்குரல் பதிவு செய்யறதுக்காக மட்டுமே தான் நம்ம இங்க வந்து பயன்படுறோமா அப்படின்ற மாதிரியான ஒரு கேள்வி எனக்குள்ள எழுது. ஆனா அதுக்காக நம்ம பேசாம இருந்திடக்கூடாது, அது ஒரு பக்கம். ஆனால் இது தொடர்ந்து இந்த தாக்குதல்கள் நடந்து கொண்டே இருப்பது, எதற்காக நடந்து கொண்டு இருப்பது என்பதை பற்றி அனைவரையும் சிந்திக்க வைக்க வேண்டிய ஒரு தருணத்தில் இருக்கிறோம். நாம பழங்குடியினர்களுக்காக குரல் கொடுத்ததற்காக ஒருவரை தவறுதலாக ஒரு இமெயிலை அனுப்பியவாறு அவர்களே ஒரு கட்டுக்கதை செய்து அதன் மூலமாக அவரை அரெஸ்ட் செய்து, அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, எத்தனையோ இளைஞர்களை அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க, அவர்களை எல்லாவரையும் நீங்க வந்து வெளிவைக்கணும் அப்படின்னு கேட்டிருக்காரு. நமக்கே தெரியும் இலங்கையில நடந்திருக்கிற போது எத்தனை இளைஞர்களை கொத்து கொத்தாக கொண்டு போனவங்க திரும்பி வரவே இல்லை அப்படின்றது. அதே மாதிரிதான் காஷ்மீர்லயும் நடந்திருக்கு. அதிகாரத்துக்கு எதிராக குரல் கொடுப்பவர்களை, கேள்வி கேட்கிறவர்களை இல்லை என செய்வது என்பதுதான் ஒவ்வொரு முறையும் இந்த தாக்குதல் மூலமாக நமக்கு அவர்கள் சொல்லிக் கொண்டிருக்கிற ஒரு செய்தியாகப்படுகிறது. இதனால் பேச வருகிறவர்கள் பயப்பட வேண்டும் என்றும், நீங்கள் அப்படி வந்துவிட்டீர்களே ஆனால் உங்களுக்கும் இந்த மாதிரிதான் நிலை ஏற்படும் என்றும் சொல்லாமல் சொல்லுகின்ற ஒரு செய்தி இது. இன்னும் 16 பேர் இருக்கிறார்கள், அவர்களுக்காக குரல் கொடுக்க வேண்டும் என்றால் எத்தனையோ பேரை அரெஸ்ட் செய்யறதுக்காக ஆயத்தமாக இருக்கிறது என்றுதான் நாம் உணர வேண்டியிருக்கிறது. ஆனால் இதற்காக குரல் கொடுப்பவர்கள் ஒரு வலுவான, ஒரு முக்கியமான கூட்டணியாக சேர வேண்டும் என்பதுதான். அந்த மாநிலத்திலும் இந்த மாநிலத்திலும் அப்படியே சிதறி போயிட்டோம் அப்படின்னு சொன்னாங்க டிகேஆர் அவர்கள். அப்படி சிதற போகாமல் ஒன்றிணைந்து சாமானிய மக்களுடைய உரிமைகளுக்காக குரல் கொடுப்பவர்களை இப்படி நீங்கள் அரெஸ்ட் செய்யறதும், அவர்களை மரணத்துக்கு உட்படுத்துவதும், ஒரு ஒரு ஈவு இரக்கமே இல்லாத விதத்தில் நடந்து கொள்வதும் ஒரு கொடுங்கோல் ஆட்சிக்கு உதாரணமாக இருக்கிறீர்கள் என்பதை நாம சொல்ல வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கும். இதற்கான சட்டங்களை படிக்க வேண்டும், கல்வி அறிவை பெற வேண்டும் என்று சொல்கிறோம். ஆனால் நீட்டுக்காக நம்ம வந்து எல்லாரும் ஏன் குரல் கொடுக்கிறோம்னா, அது நம்ம வீட்டில் இருக்கிற நம்ம குழந்தைக்கும் வரக்கூடிய ஒரு விஷயமாக இருப்பதனால் மட்டுமே, அதாவது நமக்குன்னு வந்ததுன்னா மட்டுமே தான் நம்ம அதை பத்தி பேசுவோமா? சுற்றுச்சூழலை பாதுகாப்பது, இப்பொழுதே வந்து சுந்தர் அவர்கள் சொல்லியிருப்பார், சுந்தரராஜன் அவர்கள் சொல்லியிருப்பார், இப்படிப்பட்ட ஒரு பேண்டமிக் வர்றதுக்கான காரணமே நாம காடுகளை அழித்து கொண்டு வருவதனால் மட்டும்தான். காடுகளில் இருக்கக்கூடிய நுண்ணுயிரை நாம கலைக்கிறோம், அந்த நுண்ணுயிர் கலைக்கப்படுவதனால் மட்டுமே இப்படிப்பட்ட ஒரு வைரஸ் உருவாகுது, வைரஸ் வெளியே வருது அப்படின்றதுதான். சில விலங்குகள் மனித இனத்தோட உறவாடக்கூடாது என்கிற சில விலங்குகள் இருக்கு, சில வைரசஸ் அதனுடைய இருப்பிடத்தில் போய் கையை வச்சா கண்டிப்பா, ஒரு தேன் கூட்டுக்குள்ள கையை வச்சா தேன் குழம்பு என்ன நம்மளை கடிக்கிற மாதிரி தான், சுற்றுச்சூழலை நாம பாதுகாக்க தவறிவிட்டால் இந்த மனித குலமே இப்படிப்பட்ட பேண்டமிக்ஸை எதிர்கொள்ள வேண்டிய ஒரு கட்டாயமான சூழ்நிலைக்கு நாம தள்ளப்படுவோம். இப்ப இந்தியா மேல அவங்களுடைய கண்ணு பட்டிருக்கு, ஏன்னா இந்தியாவை வந்து இதுவரைக்கும் காப்பாத்திக்கிட்டு வந்துகிட்டு இருக்கிறது பழங்குடியினரும் அவர்களுக்காக குரல் கொடுத்துக்கிட்டு இருக்கிற நம்ம மாதிரியான ஆர்வலர்கள் மட்டுமே தான். இவங்க எல்லாரையும் சைலன்ஸ் பண்ணிட்டோம்னா, இவங்களுடைய வாய்ஸை நம்ம கட் பண்ணிட்டோம் அப்படின்னா, பன்னாட்டு நிறுவனங்களுக்கு வழிவகுக்கிற மாதிரி வாங்க ஒரு ரெட் கார்பெட் போட்டுட்டு எடுத்துட்டு போங்கன்னு சொல்ற மாதிரி இருக்கும். இதுல வந்து ஒவ்வொருத்தருடைய உரிமை காக்கப்படுவது என்பது மட்டும் இல்லாம இந்த பூமியினுடைய சமதன்மையை, சமதளத்தை குலைப்பதான ஒரு விஷயமாக இருக்கும். இந்த மனித குலம் வளர்ந்து கொண்டே இருக்கிறது, நம்ம என்னென்னமோ ராக்கெட் விடுறோம், அங்க போறோம் இங்க போறோம், அது எல்லாமே சரி, இருக்கிற இந்த பூமியை காப்பதற்கு நாம என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்றதுதான். அந்த நிலத்தை காப்பதற்காக குரல் கொடுத்தவரை நீங்க அந்த குரலை வந்து சைலன்ஸ் பண்ணுவீங்க அப்படின்னா, யாருக்காக வேலை செய்யறீங்க? இந்த நாட்டில் இருக்கிற மக்கள் அனைவருக்காகவுமே வேலை செய்வதற்காக தான் உங்களை தேர்வு செய்து அங்கே உட்கார வச்சிருக்கிறது.
ஒரு சில பேர் தேர்வு செஞ்சாலும் நீங்க நல்லபடியாக இந்த நாட்டை காப்பாற்றுவீர்கள் என்பதுதான். நம்பினவர்களை மட்டுமே அல்ல இந்த நாட்டில் இருக்கும் அனைத்து மக்களும் குடிமக்கள் அனைவரையும் காப்பாற்ற வேண்டிய ஒரு பொறுப்பு அந்த பதவி ஏற்றவருக்கு. அந்த பதவி ஏற்றது பின் ஒவ்வொருத்தரையுமே அவர்களுடைய உரிமையை காக்க வேண்டிய ஒரு பொறுப்பு அந்த பதவிக்கு இருக்கிறது. ஆனால் தன்னுடைய மக்களுக்கு எதிராக ஒரு சட்டத்தை பாய செய்வதும் அந்த சட்டத்தின் மூலமாக அவர்களை அச்சுறுத்துவதும் செய்வது அந்த ஒரு பதவிக்கு கொடுக்கிற அவமரியாதை என்றுதான் நான் சொல்வேன். இவை அனைத்தையுமே நாம பார்த்து கொண்டுதான் இருக்கிறோம். இவை அனைத்துக்குமாக நாம ஒரு அமைதியான முறையில தான் இப்ப போராட முடியுது. ஆனா இது வந்து ஒரு ஜுடிஷியரை நோக்கி கேட்க வேண்டிய கேள்விகள் நிறைய இருக்கு. தோழர் சுசீலா சொன்னது போல அந்த மேஜிஸ்ட்ரேட்டுக்கு அதிகாரம் இல்லை. நீ எனக்கு பிணை கொடுக்க முடியாதுன்னு சொல்றதுக்கு அதிகாரம் இல்லைன்னா அதை நாம வந்து முக்கியமாக பேச வேண்டி இருக்கு. எதை எதையெல்லாம் பண்ணுவதற்கு எதை எதையெல்லாம் நடைமுறைப்படுத்துவதற்கு அதிகாரம் இருக்கிறது இல்லை என்பதை பற்றி நாம தெரிந்து கொண்டால்தான் நீட்டு மாதிரி ஒரு விஷயம் நம்ம குடும்பத்துக்குள்ள மட்டும்தான் வரணும் அப்படின்னு கிடையாது. நம்ம குடும்பத்துக்குள்ள நம்ம வீட்டுக்குள்ள நம்ம ஊருக்குள்ளேயே வந்து விட்டது. இந்த பேண்டமிக் வந்ததுக்கான காரண காரியங்கள் எல்லாம் ஆராய வேண்டி இருக்கு என்பதனால் இந்த இடத்தில் நின்று கொண்டு திரும்ப திரும்ப இந்த தாக்குதல்களுக்கு எதிராக இது மட்டும் இல்ல எங்களுக்கு எதிராக நீங்க பேசக்கூடாது ஒரு திரைப்படம் எடுக்க கூடாது என்பதையும் இப்ப வந்து புதுசா செயல்படுத்தணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்படின்னா என்னன்னா நீங்களே இனிமே வந்து ஸ்கிரிப்டை எழுதி என்கிட்ட கொடுத்துட்டு அதை நாங்க இதுக்கு முன்னாடி இருந்தது ஆங்கிலேயர் காலத்துல இருந்தது ஒரு நாடகம் போடணும்னா அந்த ஸ்கிரிப்டை என்கிட்ட கொண்டு வந்து கொடுத்து நாங்க அதை படிச்சு பார்த்துட்டு அனுமதி கொடுத்தா மட்டும்தான் நீங்க அந்த நாடகத்தை போடணும் அப்படின்னு அந்த அளவுக்கு போயிடுவாங்க அப்படின்ற மாதிரி பயமா இருக்கு. ஒரு திரைப்படம் சான்றிதழ் கொடுக்கப்பட்ட பிறகு சென்சார் சான்றிதழ் கொடுக்கப்பட்ட பிறகும் அதில் ஏதாவது இருந்ததுன்னா அதை திருப்பி தணிக்கைக்கு கொண்டு வரணும் அப்படின்னா எழுதும் பொழுதே அப்படிப்பட்ட எந்த கருத்துக்களும் இல்லாமல் எழுத வேண்டும் என்கிற ஒரு அச்சுறுத்தலுக்கு உள்ளாக்குறாங்க. இப்ப கருத்து ரீதியாக வாழ்வியலை காக்கும் ரீதியாக எதையுமே நாம பேசக்கூடாது அப்படியே எந்திரன் திரைப்படத்துல வர்ற மாதிரி ஒரு பட்டன் போட்டா அந்த எல்லா மிஷின்ஸும் போகும் இல்லையா அந்த மாதிரி மக்கள் இருக்கணும் அப்படின்ற மாதிரி அவர்களுடைய ஆர்வம் இருக்கிறது என்கிறது புரியுது. அப்படி இல்லை இதை பற்றி நாம திரும்பி பேசுவோம். அவர்கள் விட்டு சென்ற தேன்சாமி விட்டு சென்ற அந்த காரியத்தை நாம தொடர்ந்து கையில் எடுத்து அதற்காக நாம போராடுவோம் என்பதை உறுதிப்படுத்த வேண்டும். நாம